வணக்கம் நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இப்போ ஏடிஎம் கார்டில் நிறைய சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க. ஏடிஎம் மிஷினில் நிறைய சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க. முன்ன மாதிரி ஏடிஎம் கார்டை கொண்டு போய் இன்செர்ட் பண்ணி பணம் எடுக்கணும் அவசியம் இல்லை, ஏடிஎம் கார்டு இல்லாமையே பணம் எடுக்கலாம். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஒரு சின்ன ரெக்வஸ்ட், எப்பயுமா இருக்கும், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அதுதான் கண்டிஷனு, வேறு ஒன்றும் கண்டிஷனு இல்லை. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்ன அந்த மாற்றங்கள் அப்படின்றத, ஏடிஎம் மிஷினில் என்ன மாற்றங்கள்ன்றத பார்க்கலாம். ஒரு சில நாளுக்கு முன்னால் இந்த மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. அரசாங்கமும் ஆர்பிஐயும் சேர்த்து இந்த மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. என்ன மாற்றம்னா, இந்த ஏடிஎம் கார்டு இல்லாமையே ஏடிஎம் மிஷினில் பணம் எடுக்கிற மாதிரி ஒரு வசதியை பண்ணியிருக்காங்க. ஏடிஎம் கார்டு தேவையே இல்லை. இப்போ ஏடிஎம் கார்டு வச்சுருக்கோம் இல்லையா, ஏடிஎம் போய் இன்சர்ட் பண்ணி நம்பர் எழுத்தி அது இது பண்ணி அந்த பணம் எடுக்கணும் இல்லையா. இப்போ அதை மாற்றிட்டாங்கன்னா அது கொண்டு வர போகிறாங்க. இன்னும் எல்லா இடத்துலையும் மாறல, கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற்றுவாங்க. அது மிஷினாக மாற்றுறாங்களா அல்லது சாஃப்ட்வேர் மட்டும் மாற்றுறாங்களா அப்படின்ற விவரம் நமக்கு தெரில. அது பேங்க்காரங்க தலைவலி, நம்ம அதை விட்டுடலாம். நம்ம எப்படியும் பணம் எடுக்கிறதுன்றது மட்டும் பார்க்கலாம். சரி, நம்ம பணம் எடுக்க ஏடிஎம் சென்டருக்கு போகிறோம். ஒரு ஏடிஎம் சென்டருக்கு போகிறோம், அங்கே போய் பணம் எடுக்கணும். முன்னெல்லாம் இருந்தால் கார்டு இன்சர்ட் பண்ணும், கார்டு சொல்லணும். இப்போ அந்த கார்டை தேவையில்லை. இப்போன்னா இன்னும் கொஞ்சம் நாள், இன்றைக்குன்னு இல்லை, இன்னும் கொஞ்சம் நாள் அது வரப்போகுது. வெகு சீக்கிரத்துலேயே அந்த சிஸ்டம் வந்துடும். இந்த கார்டு நம்ம இன்சர்ட் பண்ண தேவையில்லை. அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த ஸ்க்ரீனில் அந்த டச் பண்ணோம்னா அந்த ஸ்க்ரீன் ஆன் ஆயிரும். அந்த ஸ்க்ரீனில் மெனு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த மெனுவில் யூபிஐ கேஷ் வித்ட்ராயல்னு ஒன்று வரும். யூபிஐ கேஷ் வித்ட்ராயல்னு ஒரு மெனு வரும். அந்த மெனுவை நம்ம டச் பண்ணும். அந்த மெனுவை நம்ம டச் பண்ணால் அடுத்தது என்ன வரணும், அடுத்த ஸ்க்ரீனில் அமௌண்ட்டு டிஸ்பிளே ஆகும். அதாவது எவ்வளோ அமௌண்ட்டு நம்ம எடுக்கணும், நமக்கு எவ்வளோ தேவைன்றது டிஸ்பிளே ஆகும். சப்போஸ் நமக்கு ஒரு 5000 ரூபா வேணும்னா 5000 ரூபாவை டைப் பண்ணிடலாம். 5000 ரூபான்றது அந்த நம்பரை அழுத்தி விட்டால் 5000 ரூபா நாங்கள் பார்த்துக்கலாம், வெரிஃபை பண்ணிக்கணும். ஸ்க்ரீன் எப்பயுமே அழுத்திட்டு வெரிஃபை பண்ணணும். 5000 ரூபா ரைட்டு. இந்த அமௌண்ட் அடிச்சிட்ட பிறகு என்ட்ரு கொடுத்தா அடுத்த ஸ்க்ரீனு வரும். இந்த அடுத்த ஸ்க்ரீனில் என்ன வரும்னா, ஒரு கியூஆர் கோடு வரும். கியூஆர் கோடு இருக்கும் இல்லையா, சதுரமாக கச்ச கச்ச எறும்பு மைக்கிற மாதிரி ஒரு இது இருக்கும் இல்லையா, சதுரமாக ஒன்று ஸ்கொயராக, அந்த இது வந்து டிஸ்பிளே ஆகும். எங்கள் இந்த ஏடிஎம் ஸ்க்ரீன்லேயே டிஸ்பிளே ஆகும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்கள் செல் இருக்கு இல்லையா, அந்த செல் எடுத்து அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிக்கணும். இப்போ கடையில் ஒரு பொருள் வாங்கினா உங்களுக்கு பணம் கட்டுறதுக்கு ஸ்கேன் பண்ணுறோம் இல்லையா, அது மாதிரி அந்த செல்லை எடுத்து, அப்படி செல் இருக்குன்னா செல்லை எடுத்து அங்கே தெரிகிற ஸ்க்ரீனில் தெரிகிற கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிக்கணும். ஸ்கேன் பண்ணிட்டால் இதில் பார்க்கணும், அமௌண்ட்டை நம்ம வெரிஃபை பண்ணணும். நம்ம அங்கே அடித்த அமௌண்ட் தான் அதில் வருதா வெரிஃபை பண்ணணும். சப்போஸ் 5000 ரூபான்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த 5000 ரூபா தான் இங்கே காமிக்கி தான் பார்க்கணும். பார்த்துட்டு உங்கள் பின்கோடை நீங்கள் அடிக்கணும். பின்கோடுனா சாரி, அந்த பின்கோடு இல்லை, போஸ்டல் பின்கோடு இல்லை அப்படி நினச்சிடாதீங்க. உங்கள் பின், பாஸ்வேர்ட் பின் இருக்கும் இல்லையா, ஏடிஎம் பாஸ்வேர்ட் பின், அந்த பின்னை நீங்கள் உங்கள் செல்லில் ப்ரெஸ் பண்ணணும். அப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது சரியாச்சும், உடனே ட்ரான்சாக்ஷன் முடிஞ்சு, ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுன்னு தான் உங்களுக்கு ஏடிஎம்லேருந்து காசு வந்துடும். செல்லுலேருந்து ஒரு நினச்சிடாதீங்க. ஒரு ஃப்ரெண்டு கிட்ட அப்படி தான் இப்படி சொல்லிட்டு இருந்தேன், உடனே செல்லுலேயே காசு வருமா அப்படின்னு கேட்டான். அதுக்கு முன்னாடி செல்லுலேருந்து எப்படா காசு வரணும்னு, ஓ சாரி சாரி, செல்லுலேயே காசு வருவோம்னு நினச்சிட்டேன் நான் அப்படின்னா, அப்படி வராது, செல்லில் காசு வராது, ஏடிஎம்லேருந்து காசு வரும், ஏடிஎம் மிஷின்லேருந்து பணம் வந்துடும், நீங்கள் எடுத்துக்கலாம், அந்த ட்ரான்சாக்ஷன் அதோட முடிஞ்சிடும். இதுதான் நீங்கள் கார்டு இல்லாமல் செய்யப்போ பணம் எடுக்கிறதுக்கு ஆன வழி. இதுதான் ட்ரான்சாக்ஷன் முறை. சரி, இதுக்கு லிமிட் ஒன்று வச்சுருக்காங்க. லிமிட் நம்ம பின்னால் வந்து அதை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இப்போ அந்த லிமிட் வந்து 10000 வச்சுருக்காங்க. ஒரு முறை 10000 தான் உங்களால் பணம் எடுக்க முடியும். ஏற்கனவே இப்படி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ 10000 தான் ஒரு முறை எடுக்க முடியும். எவ்வளோ அது மாதிரி எடுக்கலாம் அப்படின்னா, அது பேங்க்குக்கு பேங்க்கு வேரி ஆகும். ஸ்டேட் பேங்க்கில் ஒரு லிமிட் வச்சுருப்பாங்க, இந்தியன் பேங்க்கில் ஒரு லிமிட் வச்சுருப்பாங்க, கனரா பேங்க்கில் ஒரு லிமிட் வச்சுருப்பாங்க. அது மாதிரி லிமிட்டு வேரி ஆகும், மாறி மாறி இருக்கும்.
அதனால் இவ்வளோ தான் லிமிட்டு நம்ம சொல்ல முடியும். ஸோ பண்ண எடுக்கிற மெத்தட் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், லிமிட்டும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கூடிய சீக்கிரத்தில் இதுக்கு நீங்கள் ரெடியாயிருங்க. கார்டு இல்லாமையே பணம் எடுக்கலாம், அந்த வசதி கொண்டு வந்திருக்காங்க. இது நமக்கு வசதி தான். கார்டை நம்ம வச்சுக்கிட்டு பாக்கெட்டில் வச்சுட்டு அது போகும்போது தேடிட்டு அது இருக்கிறது பெரிய கஷ்டம். அதே பாக்கெட்லேயே வச்சுருந்தாலும் தொலைஞ்சாலும் தொலைஞ்சிருந்தாலும் அந்த ஒரு பயம் இருக்கும். அப்புறம் இந்த டைம் ஆயிடுச்சு, கார்டு ரீட் பண்ணல, அது இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது. சில இடத்துல போனால் கார்டு ரீட் ஆகாது, தொடச்சி போட்டு பார்க்கணும். சில சமயம் ரீட் ஆகும், சில சமயம் ரீட் ஆகாமல் போகணும், இது போயிடும். இந்த பிரச்சனையெல்லாம் இனி இல்லை, கார்டுனால் வர பிரச்சனை இனி இல்லை. சரி கார்டு தானே கொண்டு போக வேணாம்னு சொல்லிட்டேன் அப்படின்ட்டு அப்படியே போயிடாதீங்க. செல்லை நீங்கள் ஞாபகமாக எடுத்துகிட்டு போகணும். கார்டு இல்லைனாலும் பரவாயில்ல, செல்லு கார்டு பதில் செல்லுன்னு ஞாபகம் வச்சுங்க. செல்லு எடுத்து போகணும். ஏன்னா நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எப்படி கடையில் ஸ்கேன் பண்ணி பணம் கொடுப்பீங்களோ அதே மாதிரி ஸ்கேன் பண்ணி நீங்கள் அந்த பாஸ்வேர்டை போடணும். அப்போ தான் உங்களுக்கு பணம் கிடைக்கும். ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.